ஓம் சாந்தி. 7/4/2020 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தையிடம் நேர்மையாக இருந்தீர்கள் என்றால் முழுமையான சக்தி கிடைக்கும். மாயையின் மீது வெற்றி அடைந்து கொண்டே இருக்க முடியும். கேள்வி: பாபாவிடம் எந்த ஒரு முக்கியமான அதிகாரம் இருக்கிறது? அதனுடைய அடையாளம் என்ன? பதில்: பாபாவிடம் முக்கியமாக ஞானத்தின் அதிகாரம் இருக்கிறது. ஞானக்கடலாக இருக்கின்றார். ஆகையினால்தான் குழந்தைகளாகி உங்களுக்கு படிப்பை கற்றுத்தருகின்றார். தனக்கு சமமாக ஞானக்கடலாக மாற்றுகின்றார். உங்களிடம் படிப்பினுடைய குறிக்கோள் இருக்கிறது. நீங்கள் இந்த படிப்பின் மூலம்தான் உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள். பாடல்: மாறிவிடட்டும் உலகம். ஓம் சாந்தி. பக்தர்கள் பகவானுடைய மகிமையை செய்கிறார்கள், ஆனால் நீங்கள் பக்தர்கள் கிடையாது. நீங்கள் அந்த பகவானுடைய குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். அதுவும் நேர்மையான குழந்தைகளாக இருக்க வேண்டும். பாபா என்ன சொல்கிறார் இப்போ? பாபா விடத்தில் நேர்மையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்மையாக இருக்க வேண்டும். மனைவியை தவிர கணவனுக்கோ அல்லது கணவனை தவிர மனைவிக்கோ வேறு பக்கம் பார்வை சென்றதென்றால் அவர்களை கூட நேர்மையற்றவர்கள் என்றே சொல்ல முடியும். இப்போது இங்கும் கூட எல்லையற்ற தந்தை இருக்கின்றார். அவரிடம் கூட நேர்மையற்ற மற்றும் நேர்மையானவர்கள் இருவருமே இருக்கிறார்கள். நேர்மையற்றவர்கள், நேர்மையானவர்கள் இருவரும் இங்கிருக்கிறார்கள். நேர்மையானவர்களாக ஆகி பிறகு நேர்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பாபாதான் உயர்ந்த அதிகாரமுடையவர், சர்வசக்திவான் அல்லவா? எனவே அவருடைய குழந்தைகளும் கூட அப்படி இருக்க வேண்டும். பாபாவிடம் சக்தி இருக்கிறது. குழந்தைகளுக்கு ராவணன் மீது வெற்றி அடைவதற்கான யுக்தியை கூறுகின்றார். ஆகையினால் அவரை சர்வசக்திவான் என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் சக்தி சேனைகள் அல்லவா? நீங்கள் தங்களையும் சர்வசக்திவான் என்று சொல்லலாம். சர்வசக்திவானுடைய குழந்தைகள், நீங்களும் கூட உங்களை சர்வசக்திவான் என்று சொல்லலாம். பாபாவிடம் என்னென்ன சக்தி இருக்கிறதோ அதை நமக்கு கொடுக்கின்றார். மாயா, ராவணன் மீது எப்படி வெற்றியடைவது என்பதை பாபா கூறிக்கொண்டிருக்கிறார். எனவே நீங்களும் கூட சக்திசாலிகளாக ஆக வேண்டும். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, உங்களுக்கும் ஞானம் கிடைக்கிறது. இது பாடசாலையாகும். எந்த ஞானத்தை படிக்கிறீர்களோ இந்த படிப்பின் மூலமாக உயர்வான பதவியை அடையலாம். இந்த ஒரே ஒரு பாடசாலை தான் உள்ளது. நீங்கள் இங்கே படிக்க வேண்டும், வேறு எந்த வழிபாடும் செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்கு படிப்பின் மூலம் ஆஸ்தி கிடைக்கிறது, குறிக்கோள் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் இங்கு பாடத்தை படிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். பாபா ஞானக்கடலாக இருக்கிறார். அவருடைய படிப்பு முற்றிலும் வித்தியாசமானது என்பது குழந்தைகள் இப்போது நன்றாக புரிந்துள்ளீர்கள். பாபா ஞானக்கடல் எனும்பொழுது அவர்தான் அனைத்தையும் தெரிந்தவர். அவர் நமக்கு சிருஷ்டியின் முதல் இடைக்கடையினுடைய ஞானத்தை கொடுக்கின்றார். வேறு யாராலும் தர முடியாது. ஆகவே பாபா இப்பொழுது நேரடியாக வந்து ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பிறகு சென்று விடுவார். இந்த படிப்பினுடைய பலனாக என்ன கிடைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். மற்ற சத்சங்கங்கள் அல்லது குருமார்கள் அனைவரும் இருக்கிறார்கள். இப்படி எங்கெல்லாம் குருமார்கள் இருக்கிறார்களோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்துடைய விஷயமாகும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவதாக, உணவு வகைக்கான மோசமான விருப்பங்களை விட்டுவிட்டு ஆத்மா அபிமானியாக ஆகி சேவை செய்ய வேண்டும். நினைவின் மூலம் சக்தி அடைந்து கொண்டு
பயமற்ற மற்றும் ஆடாத நிலையை உருவாக்க வேண்டும். இரண்டாவதாக, யார் படிப்பில் கூர்மையாக புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மதிப்பு வைக்க வேண்டும். யார் அலைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வழியை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு வழியை சொல்ல யுக்திகளை உருவாக்க வேண்டும். அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். வரதானம் தனது தபஸ்வி சுரூபத்தின் மூலம் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் சேவிப்பதன் மூலம் மாஸ்டர் விதாத்தா விதியை அமைப்பவர் ஆவீர்களாக. விளக்கம்: எப்படி சூரியன் உலகிற்கு ஒளி மற்றும் அநேக அழியக்கூடிய பிராப்திகளின் அனுபவத்தை செய்விக்கிறதோ, அதே போன்று தபஸ்வி ஆத்மாக்கள் தங்களுடைய தபஸ்வி சுரூபத்தின் மூலமாக அனைவருக்கும் பிராப்தியின் கிரணங்களின் அனுபவத்தை செய்ய வையுங்கள். இதற்காக முதலில் சேமிப்பு கணக்கை அதிகரியுங்கள். பிறகு சேமிப்பு செய்திருக்கக்கூடிய பொக்கிஷங்களை மாஸ்டர் வள்ளலாகி அழித்து கொண்டே செல்லுங்கள். தபஸ்வி மூர்த்தி என்பதன் பொருளே தவத்தின் மூலமாக சாந்தியின் சக்திகளின் கிரணங்களை நாலாபுறங்களிலும் பரவி கொண்டிருப்பதற்காக அனுபவத்தில் வர வேண்டும். ஸ்லோகன்: சுயம் பணியுடையவராகி அனைவருக்கும் மதிப்பளித்து கொண்டே செல்லுங்கள். இதுவே உண்மையான பரோபகாரமாகும். நீங்கள் பணிவு நிறைந்தவர்களாக ஆகுங்கள். அனைவருக்கும் மரியாதை அளித்து கொண்டே செல்லுங்கள். இதுவே உண்மையான பரோபகாரமாகும். மாதேஸ்வரிஜியின் மதுர மகா வாக்கியம்: அரைக்கல்பம் ஞானம் பிரம்மாவின் பகல் மற்றும் அரைக்கல்பம் பக்தி பிரம்மாவின் இரவு. அரைக்கல்பம் பிரம்மாவின் பகல், அரைக்கல்பம் பிரம்மாவின் இரவு. இப்பொழுது பரமாத்மா வந்து இருளை முடித்துவிட்டு ஒளியை ஆரம்பித்து வைக்கிறார். ஞானத்தினால் வெளிச்சம் ஏற்படுகிறது, பக்தியினால் இருள் ஏற்படுகிறது. இந்த பாவங்களின் உலகத்திலிருந்து தூரமாக எங்கேயாவது அழைத்து செல்லுங்கள். இந்த நிம்மதியில்லாத உலகத்திலிருந்து மனம் அமைதி பெறும் உலகத்திற்கு எடுத்து செல்லுங்கள் என்று பாடலும் பாடுகிறார்கள். முக்தியில் அமைதி மற்றும் அமைதியின்மை என்று எதுவுமே கிடையாது. சத்தியம் திரேதா என்பது அமைதியான உலகம். அந்த சுகதாமத்தை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். எனவே இப்போது நீங்கள் அமைதியான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். அங்கு எந்த ஒரு தூய்மையற்ற ஆத்மாவும் செல்ல முடியாது. அவர்கள் கடைசியில் தர்மராஜரிடம் தண்டனைகள் பெற்று பந்தனத்திலிருந்து விடுபட்டு தூய்மையான சமஸ்காரம் எடுத்து செல்வார்கள். ஏனெனில் அங்கு தீய பழக்க வழக்கங்கள் இருப்பதில்லை, பாவமும் ஏற்படாது. ஆத்மா தனது உண்மையான தந்தையை மறந்து விடும்பொழுது இந்த மறந்துவிடும் அநாதி விளையாட்டாகப்பட்டது வெற்றி தோல்வியினுடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் இந்த சர்வசக்திவான் பரமாத்மா மூலமாக சக்திகளை பெற்று விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்யம் பெற்று கொண்டிருக்கிறோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.